ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கமெண்ட்ரி பாக்ஸ் சேனல். நான் உங்கள் முத்து. இன்றைக்கி வீடியோக்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மலிங்கா ரிட்டையர்மெண்ட்டு, ஒரு யாக்க கிங், ஷூ க்ரஷர், ஒரு ரியல் சாம்பியன். அவரோட யூனிக்கான ஆக்ஷனுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவர் ஸ்ரீலங்கா டீமுக்கு ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான போலராக இருந்திருக்காரு. நிறைய மேட்சஸில் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்படியேப்பட்ட மலிங்கா வந்து ரிட்டையர் ஆகிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஓடி T20 பார்த்து மொத்தமாக 546 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்பர் 2, IPL இஸ் பேக் வித் தேர் ஃபேன்ஸ். யாருமே இல்லாத ஒரு கிரவுண்டில் விளையாடின அனுபவம் எந்த வீரருக்குமே கிடச்சிருக்காது. போன வருஷம் கொரோனா காரணத்தினால கிடச்சிது. இந்த முறை ஐபிஎல் ஃபேன்ஸ் மறுபடியும் கிரவுண்டுக்கு வரப்போகிறாங்க. ஸ்பீக்கரை வச்சுலாம் மேனேஜ் பண்ணியிருந்தாங்க க்ரௌடு கத்துற மாதிரி. ஆனால் இந்த முறை க்ரௌடு ரியலாகவே கத்த போகிறாங்க. ஸ்பீக்கரை தூக்கி ஓரம் வைக்க போகிறாங்க. எப்பவும் போல் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் முதல் மேட்சாக வந்திருக்கு இந்த சீசனில். டாஸ் போடும்போது மட்டும்தான் இந்த மாதிரி முகத்தை வச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து கிடைக்கிற மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. ப்ளூவா எல்லோவான்னு போயிட்டுருக்கோம். மேட்ச் முடியும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் ஜெர்சியும் ரெட் கலராக மாறி இருக்கும். ஆல்ரெடி துபாய் ரொம்ப ஹாட்டு, இவங்க போகிற சண்டையில் இன்னும் ஹாட் ஆகிடும். கடைசியாக ஒரு நேயர் இருப்போம். நிறைய மேட்சஸ் சார்ஜாவில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே தான் 200 ரனுக்கு மேலே அடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.